விழுக்காடு அளவில் ஒப்புகைச் சீட்டுகளை எண்ணி அதன் அடிப்படையிலேயே தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டுமென மீண்டும் தேர்தல் ஆணையத்தை இந்த உயர்நிலைக் குழு கேட்டுக்கொள்கிறது. ராஜீவ் கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைபட்டிருந்த சாந்தன், ஜெயக்குமார், முருகன், ராபர்ட் பயாஸ் ஆகிய நால்வரும் தமிழ்நாடு அரசின் பெருமுயற்சியால் உச்சநீதிமன்றத்தில் விடுதலை பெற்றனர். அதன் பின்னர் அவர்கள் தாம் விரும்பிய நாடுகளுக்கு செல்வதை ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை. அதனால் அவர்கள் சிறை போன்ற சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட திரு சாந்தன் அவர்கள் அண்மையிலே மறைவு எய்தியது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட அவர் இப்போது உயிரிழந்ததற்கு ஒன்றிய அரசே பொறுப்பாகும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக்குழு சுட்டிக்காட்டுகிறது. அத்துடன் தற்போது சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளவர்களின் கோரிக்கைகளை ஏற்று அவர்கள் விரும்பும் நாடுகளுக்கு செல்வதற்கு தேவையான அனுமதியை வழங்க வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இந்த உயர்நிலைக்குழு வலியுறுத்துகிறது. இந்த தீர்மானங்கள் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கை குழு, தேர்தல் நிதிக்குழு, தலைமையக ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தேர்தல் பரப்புரை ஒருங்கிணைப்பு குழு என 4 குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன, நியமிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் அறிக்கை குழு துணை பொதுச் செயலாளர் கௌதம சன்னா தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம சன்னா, நீலவானத்து நிலவன், இ தலையாரி, வே கனியமுதன், கவிஞர் இளமாறன், அப்துல் ரஹ்மான் இவர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற பணிகளை மேற்கொள்வார்கள். தேர்தல் நிதிக்குழு ஏசி பாவரசு முதன்மை செயலாளர், எஸ்எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர், பனையூர் பாபு சட்டமன்ற உறுப்பினர், நீலச்சந்திரகுமார் அமைப்பு செயலாளர், எழில் கரோலின் துணை பொதுச் செயலாளர், ரஜினிகாந்த் துணை பொதுச் செயலாளர், இரா பன்னீர்தாஸ் அமைப்பு செயலாளர் இவர்கள் நிதிக்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து தலைமையக ஒருங்கிணைப்பு குழு துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம், தகடூர் தமிழ்ச்செல்வன், இளஞ்சேக்குவேரா, அமைப்பு செயலாளர் பே தமிழினியன் ஆகியோர் தலைமையக ஒருங்கிணைப்பு குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைப்பு குழு சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தலைமையில் அமைக்கப்படுகிறது. ஷா நவாஸ் சட்டமன்ற உறுப்பினர், திருமார்வன் துணை பொதுச் செயலாளர், புதுவை பாவாணன் துணை பொதுச் செயலாளர், ஆதவ் அர்ஜுன் துணை பொதுச் செயலாளர், சங்கத்தமிழன் இளஞ்சிறுத்தைகள் மாநில செயலாளர், சிபிச்சந்தர் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர், ஆதிமொழி கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் இந்த குழுக்கள் தேர்தல் பணிகளை ஒட்டி நியமிக்கப்பட்டுள்ளன. உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தேர்தல் கூட்டணி என்ன நிலவரத்தில் இருக்குது? திமுகவுடன் இன்னைக்கு நடைபெறுகிற பேச்சுவார்த்தை நடக்கலை, முதலமைச்சரை சந்தித்து தான் பேச போறீங்களா, என்ன நிலைப்பாட்டோடு இருக்கீங்க? இல்லை, இன்றைக்கு 12 மணி அளவில் நான் தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவினரோடு, திமுக நியமித்துள்ள குழுவினரோடு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு இசைவளித்திருந்தேன். உயர்நிலைக்குழு கூட்டம் முடிவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதனால் அந்த குழுவில் உள்ள முக்கிய தலைவர், மூத்த அமைச்சரை தொடர்பு கொண்டு உயர்நிலைக்குழு கூட்டம் உடனடியாக
நிறைவு செய்ய முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வர இயலாமைக்கு வருந்துகிறோம் என்ற தகவலை சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஓரிரு நாட்களில் மீண்டும் உரிய நேரத்தை ஒதுக்கீடு செய்து பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்போம். முதல்வரை சந்திப்பதற்கான தேவை இருந்தால் சந்திப்போம். கால அவகாசம் இருக்கிறது, அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம்னு இன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் வந்து நிர்வாகிகள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு தான் நமக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்குவோம், இரண்டு அப்படிங்கிறது காலாகாலமாக அது இருக்கு, அது வேண்டாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், அதனால போராடி வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் நம்ம ஒரு நிதானமாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது பரவலாக இருக்கக்கூடிய கருத்து தான். உயர்நிலை குழுவிலே பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்தோம். திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக மட்டுமல்ல, தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, தேர்தல் ஆணையத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன, கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாம் கையாள வேண்டிய உத்திகள் என்ன போன்றவை குறித்து விரிவாக நாங்கள் விவாதித்தோம். பங்கேற்ற அனைவருமே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பங்கேற்ற அனைவரும் நாம் 4 தொகுதி வேண்டுமென முதலில் கோரிக்கை விடுத்தோம். 3 தொகுதியாவது 2 தனித்தொகுதி 1 பொதுத்தொகுதி என்கிற அளவில் கேட்டு பெறுவது நலம் பயக்கும் என்கிற அடிப்படையிலே சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது உண்மை. திமுக அவசர ஒப்பந்தங்களை கையெழுத்து அவசரப்படுத்துறாங்க, இல்லை அப்படி அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தான், புரிதலோடு இயங்குகிற கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் உள்ளன. கொள்கை புரிதலோடு செயற்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட அனைத்திலும் இணக்கமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிகள் இந்த கூட்டணியிலே உள்ளன. ஆகவே எந்த குழப்பமும் கூட்டணிக்குள் கிடையாது, எந்த அவசரம் அல்லது பதற்றம் என்பதும் கிடையாது. வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கு வந்து பேசி அந்த ஒப்பந்தத்தை போடலாமே என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது, நாங்களும் அதற்கு இசைவளித்தோம். 10 மணிக்கு தொடங்கிய, 9 மணிக்கு தொடங்குவதாக நாங்கள் திட்டமிட்ட உயர்நிலை குழு 11 மணிக்கு தான் தொடங்க முடிந்தது. ஆகவே 12 மணிக்கு நாங்கள் கொடுத்த நேரத்தில் போய் சேர முடியவில்லை. அதற்கான அவ்வளவு அவசரமாகவும் இந்த கூட்டத்தை எங்களால் முடித்து கொள்ள முடியவில்லை. எனவே உரிய நேரத்திலே தொடர்பு கொண்டு இன்றைக்கு எங்களால் வர இயலாத ஒரு சூழல் கொடுத்தருள வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். அவர்களும் அதற்கு இசைவளித்தார்கள். அதெல்லாம் இப்போ ஒன்றும் பேசலை, அன்னைக்கு சொன்னது தான், அது அதோடு நாங்கள் பதில் சொல்லிட்டு வந்துட்டோம். நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாதிரி சமயங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்த்துட்டு, நம்ம அந்த நம்பர்ஸாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி டைம்ல நீங்க அந்த மீட்டிங் ஒரு மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணுது எந்த தேவையும் இல்லை. நாங்க அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் தான் இருப்போம், தொடர்ந்து அந்த கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம். இந்த தேர்தலை வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியோடு தான் நாங்கள் இணைந்து சந்திப்போம். அதுல எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது, எங்களுக்கு மாற்று சிந்தனை என்பது கிடையாது, அல்லது மறைமுக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. எங்களுக்கு உரிமை இருக்கிறது, எங்களுக்கு கூடுதலான தொகுதியை கொடுங்கள் என்று கேட்பதற்கான தேவையும் இருக்கிறது, கேட்கிறோம். கேட்பது என்பது வேறு, இந்த உயர்நிலை குழு கூட்டத்தை நடத்துவது அல்லது இன்றைக்கு போக முடியாமல் ஒரு நிலை உருவானது, இது எதற்கும் யூகங்களுக்கு இடம் இல்லை. அது ஊடகங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஊகம் செய்து கொள்ளலாம். எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திமுக தலைமையிலான கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலை சந்திக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. தொகுதி கூடுதலாக கேட்பது, பேச்சுவார்த்தை நடப்பது, கையெழுத்து போடுவது என்பதெல்லாம் இடையிலே நடைபெறவிருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது, ஊசலாட்டம் கிடையாது. நம்ம கேட்போம், கடைசியில் நாங்கள் கேட்போம், 4 குடுங்கும் கேட்போம், 3 குடுக்கும் கேட்போம், என்ன முடியுதோ கேட்டால் தானே, நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டால் தானே கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிறது தானே. 3 தொகுதிகளை எதிர்பார்க்குறீங்க, ஒருவேளை அவர்களை 2 தொகுதி விட்டு
மேல வர மறுத்தால் உங்களோட அடுத்த கட்ட நகர வேண்டும். நாங்கள் திரும்ப திரும்ப கேட்போம். காங்கிரஸுக்கு எங்ககிட்ட அவங்களுடைய காயத்திற்கு எங்ககிட்ட மருந்து இருக்குன்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமான ஒரு காங்கிரஸ் தலைமையில் தான் வந்து அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை வந்து முன்னின்று ஒருங்கிணைத்ததில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு பெரும் பங்கு உண்டு. எனவே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு இடைவெளி உருவாகும், அதற்குள்ளே நுழையலாம் என்று யாரும் கனவு காண வேண்டிய தேவையில்லை. அதற்கான வாய்ப்பே உருவாகாது. முன்ன பின்ன காலம் வந்து தள்ளி போகலாம், அல்லது நாளைக்கு போகலாம், நாளை மறுநாள் போகலாங்கிற மாதிரி இருக்குமே தவிர, அந்த கட்சிகளுக்கு இடையில், இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த இடைவெளியும் ஏற்படாது. யாரும் இளவு காத்த கிளியாக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் வந்து 2006 தொடர்ந்து தனி சின்னத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். அதனால தனி சின்னங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த தேர்தலையும் அது பிரச்சனையே இருக்காது. பெரிய பெரிய கூட்டணி, இது மெகா கூட்டணி, 10 கட்சி இடம் பெற்றிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் இருந்தாலும் அப்படி தானே, அதுலதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு 3 இடம் கொடுத்தா மற்ற கட்சி தேர்தலாம் இந்த கூட்டணி தொடர்ச்சியா நீடிச்சுதான். அடுத்த முறை தமிழ்நாட்டில் 60 தொகுதியை உயர்த்த சொல்லி கேட்போம். அமைப்பு ரீதியான வளர்ச்சியும் அதிகரிச்சிருக்கு, அதையும் கருத்தில் கொண்டு நம்ம கட்சி தொண்டர்கள் எங்களுடைய உழைப்பு என்ன, எங்களுடைய பங்களிப்பு என்ன, எங்களுடைய வலிமை என்ன, நாங்கள் எந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாகவும் தூய்மையோடு இருக்கிறோம் என்பது அனைத்தும் கூட்டணியை தலைமை வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார். அந்த அடிப்படையில் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுப்பதில் உள்ள நியாயத்தையும் அவர் உணர்வார். இதெல்லாம் பரஸ்பர நாங்கள் ரெண்டு தரப்புலையும் அவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பரஸ்பர புரிதலில் ஒப்பந்தம் உருவாகும். எப்போதுமே தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும் போது கூட்டணி கட்சிகளுக்கு இடையில இந்த மாதிரியான ஒரு இது இருக்கத்தான் செய்யும். இது வந்து அதனால எந்த விதமான பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது. இந்த முறை ரொம்ப அது நெருக்கமா இருக்கிறது தான் பார்க்கப்படுது. வழக்கம் போல நம்ம ஒரு சரி ஓகே இவங்க கேட்போம் கொடுப்பாங்கன்ற மைண்ட் செட்ல அந்த கட்சிகள் அனுப்புவோம். பட் இந்த முறை வந்து இது வரை என்னன்னா பாஜக தரப்புல அமைதியா இருக்காங்க, அதிமுக தரப்புல ஒண்ணுமே இல்லாம செயலிழந்து கிடக்குறாங்க. அதனால திமுக கூட்டணியை பத்திய பேச்சு அதிகமாயிருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அதிமுக பக்கத்துல பரபரப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சுனாக்கா இது வந்து செகண்டரியா போகும். பிஜேபி தரப்புல பரபரப்பு இருந்துச்சுன்னா நீங்க ஊடகங்கள்லாம் அங்க தூக்கிட்டு போயிருக்க கேமராவை. இப்போ உங்களுக்கு பிஜேபி தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை, அதிமுக தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்லை. அதனால திமுக தரப்பில் நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிதாக தெரிகிறது. இது ஒன்றுமே கிடையாது, திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இந்த கூட்டணியில் ஒரே ஒரு சின்ன சிராய்ப்பு கூட ஏற்படாது, ஒரு சின்ன கட்சி கூட வெளியேறாது. இல்லை சார், உங்களுக்கு இப்போ 3 சீட்டு கொடுக்கும்போது மற்ற கட்சிகளுடைய நெருக்கடி திமுகவுக்கு வருதில்ல, அதனால தான் அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கூட பண்ண முடியல, கொடுத்ததை ஏற்கனவே கொடுத்ததான் கொடுத்துருக்காங்க. அதுதாங்க அவங்க அவங்களுடைய சக்திக்கு அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லட்டும், எங்கள் சக்திக்கு நாங்கள் என்ன கேட்குறோமோ கேட்போம். எப்படியா இருந்தாலும் சுமூகமான தீர்வு எட்டும். இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக முன்னாடியே நான் சிதம்பரத்தில் போட்டிடுறேன் அண்மையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒப்பந்தம் கையெழுத்தாக முன்னாடி அந்த அறிவிப்பு அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வழக்கமாக நிற்கிற தொகுதி 5 முறை நான் நின்றுருக்கிறேன், அதை தான் கேட்டு பெறுவேன், அதை தான் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் இதில் என்ன, அது ஒரு இதில் ஒரு வயலேஷன் கிடையாது. அப்படி ஒன்றும் ஒரு கூட்டணியில் வந்து அப்படி ஒரு பைண்டிங்ஸ் எதுவும் கிடையாது. நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை உங்களை மாதிரி ஊடகவியலாளர் ஒருத்தர் கேட்குறாரு இந்த முறை நிற்க போகிறீங்களான்னு, என்னுடைய ஓன் கான்ஸ்டுவன்சி, என்னுடைய நேட்டிவ் கான்ஸ்டுவன்சி, இதில் என்ன ஒரு கேள்வி இருக்குது, எங்கே நிற்க போகிறீங்கன்னு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோதான். தொகுதி வாங்கின பிறகு தெரியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.